ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா சரவணன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் குக்கர் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போற இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எக், அதாவது ஒயிட் மட்டும் ஆட் பண்ண போறேன். ஸோ நாலு எக்கோட அந்த ஒயிட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட்டர் இருந்தால் இந்த மாதிரி நல்லா விக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டுருக்கணும். நீங்கள் ஹேண்ட் விக்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர்ட் சுகர் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர்ட் சுகர் வேறு எதுவுமே இல்லை, ஒரு கப் அளவுக்கு நீங்கள் நார்மல் சுகர் எடுத்து மிக்ஸியில் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்தால் நல்லது, இல்லைனா நீங்கள் ஹேண்ட் விஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நாலு எக், யோக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் மஞ்சள் கருவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கால் கப் அளவுக்கு குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஹேண்ட் விஸ்க் பண்ணாலே போதும், இதுக்கு பீட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 லிட்டர் இல்லை 3 லிட்டர்ஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சைட்லேயும் வந்து பட்டர் பேப்பர் வேணும்னா நீங்கள் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டர் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் A4 ஷீட் கூட வச்சு அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக கேக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு தவா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர், அதாவது குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து மேலே வச்சுருங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம விசில் போடக்கூடாது. ஸோ அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 30-40 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் உங்களுக்கு மோஸ்ட்டாக கேக் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபோக் இல்லை டூத்பீக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு ஒட்டாமல் வந்தாலே கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நல்லா கூல்டவுன் பண்ணிட்டதுக்கப்புறமா சைடில் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி டீமோல் பண்ணிக்கோங்க. நான் சைட்லேயும் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் போடுறதால உங்களுக்கு அந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே தாராளமாக பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த கேக் ரெசிப்பியில் வந்து நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்லெஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், பட் இது எக் ஆட் பண்ணது. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக குக்கரில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஃப்ராஸ்டிங் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கேக்குக்கு வந்து பட்டர்க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ வித்து வந்து சாக்லேட் கனாச்சி எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி பார்த்தோம். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபுட் மெட்ராஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன்.